ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அதை ஒரு மலக்கு தூக்கிட்டு ஓடுவாராம், அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறது போய் சொல்ல போவாராம், இந்த அடுமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான். ஒரு மலக்கு மேலேந்து வருவாராம், ரெண்டு பேரும் வானங்கள்ல சந்திச்சுக்கும் போது மேலேந்து வரவர் கேட்பாரன், எங்க இருந்து வரீங்க? நான் பூமியில இருந்து வர்றேன், அல்லாஹ்ட செய்தி கொண்டு போறேன். என்ன செய்தி? ஒரு அடுமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான், அவனை மன்னிக்க சொல்லி சிபாரிசு செய்ய போறான் அல்லாஹ்ட்ட. அந்த மலக்கு சொல்லுவாராம், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவன அவனை மன்னிச்சுட்டு நல்லா சொன்னான், அந்த நன்மாராயன் நான் கொண்டு வரேன்னு சொல்லுவான். இங்க சொன்னவன அங்க மன்னிக்கும். நீங்க நினைக்கிறா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இவ்வளவு மன்னிப்பான்? நான் சில சரித்திரங்கள் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவேன். அருமநாயகத்துக்கு ஒரு யகூதியுடைய வாலிபன் ஊழிய செஞ்சுக்கிட்டு வந்து கூட்ட பெருக்க, அருமநாயகத்துக்கு ஏதாவது ஜோலி இருந்தா கூட்ட பெருக்க சுத்தம் செய்ய அந்த மாதிரி ஜோலிகள். ஆனா யகூதியாவே இருந்தான். அவனுக்கு மரண தருவாய் நெருங்கிச்சு, வாலிபத்திலேயே மௌத்து நெருங்கிச்சு. அப்ப அவன் தான் கலிமா சொல்லிவிடுறேன்னு சொன்ன நாயகன், அருமநாயகம் அவன் கலிமா செய்யணும், கருணையே உருவான நாயகன். அவன் முஸ்லீமா போகணும்னு ஆசையில கலிமா சொல்ல சொன்னான். அவன் வந்து தான் தகப்பனுடைய முகத்தை ஊத்து ஊத்து பார்த்தான், அனுமதி கேட்கிற மாதிரி, என்ன தகப்பன் எங்க வெறுத்துறானுங்கிறதுக்காக. அப்ப தகப்பன் பார்த்தான், காலமெல்லாம் அவங்களுடைய காலடியில் இருந்தவன், உங்க பிரியம் பார்த்தா சொல்லிக்கணும்னு அனுமதி கொடுத்துருவான். சொல்லி முடிச்சானோ இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ரூஹு போயிடுச்சு, முஸ்லீமா போயிட்டு. இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை, ஒரு வக்து தொழுவும் இல்லை, ஒண்ணுமே செய்யல. கலிமா சொன்னா மௌத்தா போயிட்டான், விளங்குச்சுங்களா? கருணையே உருவான நாயகம். ஒரு ஆளு கலிமா சொன்ன உடனே, இப்ப எவ்வளவு பேர் நாட்டுல கலிமா சொல்லி இஸ்லாத்துல வர்றாங்க. சில உள்ளங்கள் அல்ல, நமக்கு அந்த பெரிய கல்பை கொடுக்கட்டும், கேட்டு கேட்டு நம்ம ஆனந்தப்படும். இன்னும் ரொம்ப பேர் வரட்டும்னு நினைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு அந்த சந்தோஷம் எங்க இருக்கும்? இந்த மக்களை இஸ்லாமாக்க வந்தவர்கள் நபியவர்கள், அவங்களுக்கு அந்த சந்தோஷம். கல்பு பூரிச்சு போச்சு நாயகத்துக்கு, அந்த யகுதி கலிமா சொன்னவன் இஸ்லாமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஃபன் தஃபன், அவருடைய அடக்கத்துல எல்லாத்திலயும் கலந்துகிட்டாங்க நிறைய. அந்த ஆலிபரை குடுப்பாட்டி கஃபன் இட்டு மையத்தை தூக்கிட்டு போகும்போது கருணை நபியவர்களும் அவர் கூட மையத்து கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இரண்டு பாதங்களையும் முழுசா பூமியில ஊண்டாம ஐந்து விரல்களை ஊண்டி குதிங்கால தூக்கிக்கிட்டே நடந்தாங்க. சஹாபாக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள் மையத்தை அடக்கணும்னு, யார சொல்லுங்க, தங்களுடைய பாதார விந்தங்கள்ல எதுவும் வருத்தம் இருக்கா? ஏதாச்சும் வருத்தம்னா சீக்கு, தங்கட கஷ்டம் இருக்கா? ஏன் தாங்க அப்படி குதிங்கால தூக்கிக்கிட்டே நடந்தீங்கன்னு. அப்ப கருணை நபிகள் சொன்னாங்க, இந்த வாலிபர் கலிமா சொல்லி இஸ்லாம் ஆயிட்டதுனால இவருடைய இவரை இந்த மையத்தை அடக்கிறதுக்கு அல்லாஹு தாலா மலக்குகளை எவ்வளவு அதிகமா அனுப்பிச்சுட்டா, பூமியில எங்க பார்த்தாலும் ரொம்பி போயிட்டாங்க, நான் முழு கால வைக்க முடியலன்னு சொன்னாங்க. எடுத்து பாத்துங்க தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டுக்கிட்ட யார சொன்னா, கலிமா மட்டும் தானே சொன்னா, ஒரு தடவை கூட தொழு இல்லையாவே, கலிமா சொன்னா மௌத்தா போயிட்டாங்க. அவருக்கா இந்த மரியாதைன்னு கேட்டாங்க. அந்த கலிமாவை சொன்னதுக்கு தான் இவ்வளவு மரியாதைன்னு.